குடியாத்தம் அடுத்த வலக்காசி கிராமத்தில் 21ஆம் ஆண்டு களை கட்டிய மாடுபடும் திருவிழா சீரி பாய்ந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட மாவட்டங்களில் புகழ்பெற்ற இருதுவிடும் திருவிழா என்னும் மஞ்சு விரட்டு குடியாத்தம் அடுத்த வலக்காசி கிராமத்தில் 21ஆம் ஆண்டு மாடுபடும் திருவிழா இன்று நடைபெற்றது. முன்னதாக இக்கிராமத்தில் எருதுவிடும் சாலைகளில் மண்கொட்டி மண் சாலையாக வடிவமைக்கப்பட்டது. அரசு வழிகாட்டுதல் படி போட்டிகள் கலந்து கொள்ளும் அனைத்து காளை மாடுகளுக்கும் கால்நடை மருத்துவர்குழு மருத்துவ பரிசோதனை செய்த பின்பே மாடுகள் மஞ்சு விரட்டில் அனுமதித்தனர். ஒரு எருது ஒரு சுற்று விடப்பட்டு அதில் அதிவேகமாக ஓடும் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 65,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 55,000 ரூபாயும் என மொத்தம் 62 பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எருதுவிடும் திருவிழாவில் வேலூர், ஆம்பூர், காட்பாடி மற்றும் ஆந்திரா மாநிலத்தில் இருந்து 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. ஏராளமான பொதுமக்கள் இவ்விழாவை கண்டு நிகழ்த்தனர். மேலும் மாடுபடும் திருவிழாவில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் மாடுபடும் திருவிழாவில் மத்திய விலங்குகள் நல பாதுகாப்பு வாரியத்திலிருந்து சிறப்பு குழுவினர் மாடுபடும் திருவிழாவிற்கு வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது மாடுகளுக்கு முறையான மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறதா, காளை மாடுகள் துன்புறுத்தப்படுகிறதா என்பது குறித்தும் விழா ஏற்பாடுகள் குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இல்ல நல்ல